ஹிக்விஷன் டிவிஆர் ரெக்கார்டிங் ஃபெயிலியர். அதானாட்டாக்க இந்த ரெக்கார்டு இல்லைங்க, இந்த ரெக்கார்டு இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இந்த ரெக்கார்டு ரெக்கார்டிங் ஆக மாட்டேங்குது. ஆனால் லைவ் வீடியோவானது வருது. ஸோ இதை ஃபால்ட்டை அனலைஸ் பண்ணலாங்கிறதுக்காண்டி இதை எடுத்து வந்தேன். எடுத்து வந்து எல்லாம் ரெடி பண்ணா ரெடி பண்ணி சப்ளை கொடுத்து இப்போது ரெக்கார்டிங் அது ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வந்து பழைய அடாப்டரு, இது புது அடாப்டரு ஒன்றில். இப்போ இந்த புது அடாப்டர் இந்த அடாப்டர் வழியாக நான் வந்து நட்டாக்க சப்ளை கொடுத்துருக்கேன். இந்த ரிப்ளேஸ் நட்டாக்க இது நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க, பவர் சப்ளை தேவையான அளவுக்கு ஆம்ஸ் கிடைக்கலன்னா ரெக்கார்டிங் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எந்த ஒரு டிவிஆரும் அது ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டிங்கு தேவையான அளவுக்கு ஆம்ஸ் அதில் கொடுத்தாதான் ரெக்கார்டிங் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது அப்படின்னு புரிஞ்சது வேண்டி. இது ஒரு பிரச்சனைக்காண்டி வந்திருக்கு இந்த ஹிக்விஷன் டிவிஆர். இது வந்து டக்க ரெக்கார்டிங் ஆகிறங்கிற பிரச்சனை. இப்போது போட்டிருக்கேன் பாருங்கள், ரெக்கார்டிங் ஆணிச்சு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும், படம் மாற்றி பாருங்கள், இந்த சிம்பிள் தெரியும். ரெக்கார்டிங் ஆனால் சிம்பிள் தெரியாது, இந்த பெல் மட்டும்தான் தெரியும். சரிங்க, இப்போது இந்த அடாப்டர் வழியாக நான் கொடுத்துருக்கேன். சரியாங்க, இப்போது இது வந்து ரெட்டக்க பழசு, அதை கொடுத்து பார்ப்போம். ஏற்கனவே போட்டிருந்தா அவுட் ஆனதுனால இது ஏதோ பழசு வாங்கி போட்டுப்பாங்க போட்டிருக்கு. இப்போது இந்த ரெக்கார்டு வழியாக ரெக்கார்டு ஆகுது இல்லையான்னு பார்ப்போம். இப்போது இதில் விட்டதை வந்து ரெட்டக்க பவர் சப்ளை கழட்டி விட்டுலாம், உங்களுக்கு புரியுதுக்காண்டி. பவர் சப்ளையை கலட்டியாச்சு, ஸோ ஆஃப் ஆகிடுச்சா. சரி, இப்போது இங்கே இருக்குது இந்த அடாப்டர் வழியை கொடுக்குறேங்க, சப்ளையை கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போது பூட் ஆகிட்டுருக்கு. எல்லாம் டஸ்டாக நினைக்காதீங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வேலை செய்யணும்னா இதை தொடச்சிடும். இப்போ அந்த அடாப்டர் ஓல்டு அடாப்டர் அது என்ன பண்ணுது பார்ப்போம் வாங்க. ரொம்ப டைம் எடுத்துது பாருங்க, பெல் சிம்பிள் மட்டும் வந்து பாருங்கள், ரெக்கார்டிங் காட்டாது. அதே நேரத்தில் பார்த்து சொன்னால் நீங்கள் உள்ளார நீங்கள் இதோட ஸ்டோரேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருங்க போய் பார்ப்போம். ஸ்டோரேஜ் போய் பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து நட்டக்க ஸ்டோரேஜ் டிவைஸ் ஜியோ மீன் கட்டுது பாருங்கள். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கே கல்ல காட்டாது. தேவையான பவர் சப்ளை கொடுக்குறேன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கே கல்ல காட்டாது. அதே நேரத்தில் இப்போ ஒன்றில் செய்யலாம், இதை எடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டு ஆஃப் ஆச்சு. இப்போது இந்த இதுலேருந்து கொடுப்போம், இந்த பவர் சப்ளை அடாப்டர் இது கொடுப்போம். ஒரு டைம் ஆக வருத்தப்படாதீங்க, இந்த ரெக்கார்டை பற்றி இந்த பூட்டாய் வரதுக்கு வரது வரை நாம் வந்து இந்த ரெக்கார்டை பற்றி பார்ப்போம். இந்த அட்மின் பாஸ்வேர்டெலாம் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்கள், அட்மின் 1 2 3 4 ரைட். ஓகே, இது உங்களுக்கு தெரியும், கேமரா இன்னு, இது ஹெச்டிஎம்ஐ அவுட்டு, இது விஜிஏ. அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இது மவுஸுக்காக கொடுக்கறதுக்காண்டி, இது பவர் சப்ளை கொடுத்தாச்சு, இது வந்து நட்டக்க டேட்டா கொடுக்கறதுக்காண்டி RJ45 பேட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. ரைட் ஓகே, இங்கே பூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம போய் பார்ப்போம் என்ன செய்யிட்டு, நம்ம ஹார்டஸ்க்கு காட்டுதா காட்டலையா, ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையா. ஒரு சின்ன விஷயந்தான், பவர் சப்ளை சரியான ஆம்பியர் கொண்ட பவர் சப்ளை பயன்படுத்துங்கள், அவ்வளோதான் மேக்கு மேட்ரு. இங்கே பாருங்கள், இந்த
இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ஸ் ஆஃப் அடாப்டர், இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா. இதே நம்ம ஹார்டெஸ்க்கு போய் பார்ப்போமா, இது மாதிரி உங்களுக்கும் வரலாம். ஏன் இந்த ஹார்டெஸ்க்கு காணாமல் சுட்டு மண்டகாய் சூழல் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த பதிவே, இங்கே பாருங்கள் 2 டிபி ஹார்டெஸ்க்கு, புரியுதா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இந்த பதிவு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்று டிவா சம்மந்தப்பட பதிவுகள் நமக்கு தேவையான முதல்ல பாருங்கள். ஓகே, நன்றிங்க.